எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் எ டே. அமெரிக்க குடிமகன் மற்றும் சீக்கிய பிரிவினைவாதி குர்பத் பந்த் சிங் பன்னுன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் வாழும் இந்திய குடிமக்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். இதனையடுத்து இந்திய அரசாங்கத்துடன் மறைமுகமாக வேலை செய்யும் நிகில் குப்தா கொலைக்காரனை வேலைக்கு அமர்த்தி அமெரிக்க மண்ணில் குர்பத் பந்த் சிங் பன்னுன் நபரை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. பின்னர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான இந்திய தொழிலதிபர் நிகில் குப்தா செக் குடியரசில் கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டார். அமெரிக்கா அவர் மீது வழக்கு தொடர்ந்த பின்னர் இந்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணை செய்ய தொடங்கியது. இந்த வழக்கு தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜாக் சுலைவான் மற்றும் துணை செயலாளரான குரூட் கேம்பல் இந்த வருடம் அடிக்கடி இந்தியாவிற்கு வந்தனர். குறிப்பாக ஜூனில் வந்த குர்பத் கேம்பல் குர்பத் வந்த் சிங் பன்னுன் வழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்து இந்தியாவிடம் கேட்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல், ரா தலைவர் சமந்த் கோயல் மற்றும் பலருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி, இவை முற்றிலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்றும், தோவல் செப்டம்பர் 21 முதல் 23 வரை அமெரிக்க பயணத்தில் பிரதமருடன் செல்கிறார் என்று தெரிவித்திருந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடியுடன் அஜித் தோவல் அமெரிக்காவிற்கு செல்லாதது பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியுள்ளது.